ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பம் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி. இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம சாதாரண பிராய்லர் சிக்கனில் செய்யறதை விட நாட்டுக்கோழியில் செஞ்சால் டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இப்போ நாங்கள் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சிருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன், என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1 kg சிக்கன் வெறும் உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பிரியாணி ரைஸ். பிரியாணி வந்து நான் இந்த அரிசி எடுத்திருக்கேன், சீரகசம்பா அரிசி எடுத்து 3 அளவுக்கு இந்த அளவுக்கு 3 அளவுக்கு எடுத்து அது ஊற போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து புதினா மல்லி, இஞ்சி விலைப்பூடு. இஞ்சி விலைப்பூடு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இஞ்சி விலைப்பூடு போட்டு அதில் அரைக்கிறதுக்கு, இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இஞ்சி விலைப்பூடு, அந்த ஸ்டார் அனிஸ், அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லெமன் ஜூஸ் 1/2 லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கோம். தயிர் தேவையான அளவு. பால், இதுக்கு வந்து பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பால் எடுத்து 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்க தேவையான பொருள் வந்து பட்டை, கிராம்பு, அந்த அனாசிப்பூ, அதோட அந்த பிரியாணி இலை. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. இது நாங்கள் வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுறது அதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி வந்து 1-5 தக்காளி கட் பண்ணி, பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 3 வெங்காயம் அதனால் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பொடிசாக நறுக்கி வச்சிடணும். அது மாதிரி பச்சை மிளகாய் வந்து 1/6 பச்சை மிளகாய், சின்னதாக இருக்கனால 6 எடுத்துருக்கோம். இதுக்கு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு சாதாரண இது வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கோம், வேற ஒன்றும் எடுக்கல. சிம்பிளாக பண்ணுறது தான். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் அதில் போட்டு தாளிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மற்றபடி அந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கிடணும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு மசால் ஜாமான். இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டு வளர்க்கணும். பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாகிடும். அதனால இப்போ நம்ம வந்து சும்மா வெண்ணெயிலே போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வந்து இப்போ 5 வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கத போட்டு இப்போ வதக்கணும். அதை போட்டு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து இப்ப நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கிறோம். 5 தக்காளி சேர்த்து பொடியை நறுக்கி அது நல்லா வதங்குற அளவுக்கு ஸ்பூன் வச்சு போடுறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டும் நம்ம முந்திரி பருப்பும் போட்டு அரைச்ச விழுது இருக்கு, அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் வந்து வெளியில வர்ற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இஞ்சி வேலை போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி கலந்து அதை வதக்கி விடணும். புதினா மல்லி வந்து நம்ம விற்போம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 1/2 கட்டு போட்டிருக்கோம். புதினா 1/2 கட்டு, மல்லி 1/2 கட்டு போட்டு கழுவி வச்சுட்டு இப்போ அதை போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ ரெடியாகிடுச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு புதினா மல்லிலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம எடுத்து வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டு மசாலாவோட சேர்த்து வதக்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா பைண்ட் ஆகும். அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து தேவையான அளவு 4 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கிறோம். தயிர் ஏன் சேர்க்குறோன்னா, இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் சூடு, இப்போ சம்மராக இருக்கிறனால இது சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் அதோட இதோடு குறையும். அதனால் இப்போ 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதை நல்லா சேர்த்துக்கிறோம், கலந்து விட்டுருக்கோம். அடுத்து வந்து நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணி செய்கிற பிரியாணி மசாலா. இதில் இப்போ சேர்த்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இது யூஸ் நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் வேறு பிராண்ட் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இப்போ வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பிரியாணிக்கு, அது சிக்கனோட நல்லா போட்டாயிடுச்சு. இப்போ வந்து பால் வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்து அதோட கலந்துக்கணும். கலந்து விட்டு ஏன் பால் நிறையா ஊற்றலான்னா, அது ஒரு நம்ம வந்து ஒரு தண்ணி வந்து 1 டம்ளர் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக பால் ஊற்றணும். அப்போ சிக்கன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த பால் ஊற்றணும். இப்போ வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக சிக்கன் ஸ்டாக்கு ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம பிரியாணி இன்னும் டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றணும். தண்ணி வந்து இப்போ 4 டம்ளர் ஊற்றணும். இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கோம், பால் 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லா தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ சிக்கன் அதில் எல்லாம் வெந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அரிசி போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சா நம்முடைய பிரியாணி தயாராகிடும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கறி எல்லாம் சேர்ந்து இப்ப அரிசி வந்து நம்ம உள்ள போடுறோம். இது வந்து நான் இப்ப மூணு நாளாக அரிசி எடுத்திருக்கோம். அந்த அரிசியை வந்து நம்ம அதே ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கோம். அதை இப்ப போடுறோம். அரிசி போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம போடணும். இது வந்து நல்லா கொதிச்சு வந்த உடனே குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் ஹைல வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிம்ல இப்போ வந்து பிரியாணிக்கு பிரியாணி வந்து கொதிச்சு 10 நிமிஷம் சிம்ல வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு லெமன் ஜூஸ் ஊத்துறோம். லெமன் வந்து ஊத்தினா தான் நம்ம அரிசி வந்து உதிரியா வந்து நம்மளுக்கு கொல கொலன்னு பிரியாணி வரும். அதுக்காக அதை ஊத்தி குக்கரை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கணும்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம். இப்போ நமக்கு இது வந்து நாட்டுக்கோழி ஸ்பெஷல் பிரியாணி. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வித்தியாசம் எல்லாமே தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.